எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க, ஹோம் ஷிஃப்டிங் பிளாக் தான் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஒரு 3 டேஸாக நான் ஷூட் பண்ணது தான். எப்படிலாம் நாங்கள் திங்ஸை பழைய அப்பார்ட்மெண்ட்லேருந்து புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோம், அங்கே எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்த மாதிரி எங்களோட பழைய அப்பார்ட்மெண்ட் எங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான். அப்படி இருக்கிறப்ப அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டுட்டு ஏன் திடீர்னு ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 2-பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட், ரொம்பவே பெரிய வீடு மாதிரி தான் இருக்கும். அதனால எனக்கு க்ளீனிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. டே டு டேயில் வந்து 2 குட்டீஸ் வச்சுட்டு, அதுவும் நாங்கள் இருக்கிற வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, மெயின் ரோட்லேயே அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால நிறைய தூசி வந்துகிட்டே இருக்கும். அந்த தூசினா கணக்கு வழக்கு இல்லாமல் தூசியாக இருக்கும். நம்ம காலையில் தான் க்ளீன் பண்ணியிருந்திருப்போம், ஆஃப்டர்நூன் பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி தூசி இருக்கும். இந்த மாதிரி தூசி இருக்கிறதுனால அடிக்கடி கூட்டி கூட்டி எனக்குமே ரொம்பவே சளி இருமல்னு வந்துட்டே தான் இருந்தது. அது ஒரு மெயின் ரீசன் இருந்தது. பட் அதுக்காக நம்ம அப்பார்ட்மெண்ட் ஷிஃப்ட் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்தது. ஸோ அதை பற்றி நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை. பட் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் அவங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்கிறப்ப அவங்க அதுக்கு ப்ராப்பரான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்காமல் இருந்தாங்க. மெயினாக வந்து வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே குட்டீஸ் இருக்கிறதுனால டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அப்படி இருக்கிறப்ப அந்த மிஷினில் ப்ராப்ளம் இருக்கிறப்ப நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் என்னோடய ஷார்ட் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன், 1 வீக் ஆச்சு வாஷிங் மிஷின் எடுத்துகிட்டு போயும் இன்னும் திரும்பி வரல அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்திருப்பேன். 1 வீக்காக நம்ம லாண்ட்ரி போடாமலாம் இருந்தோன்னா என்ன ப்ராப்ளம்லாம் வருங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் அது நாங்கள் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்கிறப்ப அவங்களும் ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்காமல் இருந்ததுனால சரி ஓகே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு திடீர்னு தான் நாங்கள் எடுத்தோம். நாங்கள் எடுத்துட்டு அப்பார்ட்மெண்ட் பார்க்க ஆரம்பித்தோன்னே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அப்பார்ட்மெண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான். அது பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நாங்களும் சொல்லவும் அவங்களும் பெட்டர் நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கலாம், ஏன்னா எங்களால் இதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு பழைய ஹவுஸ் ஓனரும் வந்துட்டாங்க. அதனால சரி இதுதான் பெஸ்ட் டெசிஷன்ட்டு நாங்களும் ஷிஃப்டிங்க்கு ஓகேன்னு சொல்லிட்டோம். இது நாங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கு ஷிஃப்டிங்க்கு இருந்த டைம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 வீக் மட்டும்தான். அந்த 1 வீக் எப்படி போச்சு அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோம் அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த டீக்ளட்டரிங் அந்த மாதிரி எல்லா வேலையும் போயிட்டே தான் இருந்தது. ஏன்னா நம்ம பழையிருந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம்ங்கிறதுனால நாங்கள் அவ்வளோவா டீக்ளட்டரிங் பண்ணலை. ஏன்னா இன்னொரு பெட்ரூமாக ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். எல்லா திங்ஸஸுமே அங்கே தான் போட்டு டம்ப் பண்ணி வச்சுருந்தோம். பட் இப்போ நாங்கள் கரண்ட்டாக போகக்கூடிய அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம். அதில் வந்து நம்ம அவ்வளோ திங்ஸை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நடக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது அப்படிங்கிறதுனால சரி நிறைய டீக்ளட்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் டீக்ளட்டரிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். மெயினாக வந்து டுக்கு குழந்தையா இருக்கிறப்போ அவனுக்காக நம்ம நிறைய திங்ஸ் வாங்கியிருப்போம். ஸ்விங்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராலர், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. இப்போ அவன் கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டதுனால அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இனிமேல். ஆல்ரெடி வந்து ஒரு 2 மந்த்ஸாகவே நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் இருந்தோம். அதனால சரி அந்த திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேல் போட்டிருந்தேன்னா, நான் அந்த சேல் போட்டிருந்தது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நான் போட்ட பொருள் எல்லாமே வந்து ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருந்ததுனால நான் சேல் போட்டு 1 டேலேயே எல்லாமே சேல் ஆகிடுச்சு. அதுவுமே எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நம்ம நிறைய எல்லாமே பெரிய பெரிய திங்ஸ், அதை நம்ம எடுத்துகிட்டு போய் இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வச்சோம் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டே நிறைஞ்சிடுங்கிற அளவுக்கு இருந்தது. அதனால அதை எல்லாமே சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த குட்டீஸோட ட்ரெஸ்ஸஸ், பழைய ட்ரெஸ்ஸஸ், எங்களோட பழைய ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி நிறைய டீக்ளட்டர் பண்ணுறப்பையே நிறைய திங்ஸ் குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பழைய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த திங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே அட்டை பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சுடுவேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 7 o'clock வர்றாங்கன்னா நாங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இந்த நியூ அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஆல்ரெடி நாங்கள் எங்கள் நியூ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹவுஸ் ஓனர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நாங்கள் சாட்டர்டே தான் இங்கே ஷிஃப்ட் ஆகிறோம், பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ரொம்பவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வெட்னஸ்டே நைட்லேருந்து இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி அப்பார்ட்மெண்ட் வந்து க்ளீன்டாக தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து இன்னொரு டைம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாமே தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸஸ்லாம் கொண்டு வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே என்ன பண்ணுவோன்னா அந்த திங்ஸ் எல்லாம் இந்த புது அப்பார்ட்மெண்ட்டில் அரேஞ்சும் பண்ணிவிடுவோம்.
இந்த மாதிரி பண்ணதுனால எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் 3 days வந்து அந்த ஒர்க் போயிட்டு தான் இருந்தது. இருந்தாலுமே நாங்கள் டின்னர் சீக்கிரமாக ஒரு 7 o'clockலாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டு ஒரு 9:30 வரைக்கும் வேலை செஞ்சதுனால எங்களுக்கு இது ஒரு பெரிய வேலையாகவே தெரியலை. நாங்கள் எங்களோட பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆனது ஒரு பெரிய கதைன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இருந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரே நாள் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து ஷிஃப்ட் பண்ணோம். எங்கள் புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரே நாள் அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் பண்ணதுனால எந்த பொருளை எங்கே வைக்கிறது, எந்த பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாகி ஒரு 1 weekஆகவே நாங்கள் வீடு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அட்டை பாக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்தது. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு முன் அனுபவம் இருந்ததுனாலையோ என்னமோ இந்த டைம் நம்ம அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் இப்போ பழைய அப்பார்ட்மெண்ட்டு புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு டிஸ்டன்ஸும் ரொம்பவே கம்மி தான், நியர்லி 1 kilometer தான் அப்படிங்கிறதுனால சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸஸ் மட்டும் டுக் டுக்கில் எடுத்துகிட்டு போயிக்கலாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்த திங்ஸை அப்போயே இந்த புது வீட்லேயும் செட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பண்ணதுனால எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வர்றப்போ மட்டும் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் போகிறப்ப அரிசி, பருப்பு, மஞ்சள், அதுக்கப்புறம் சர்க்கரை, புளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நாள் மட்டும் நீங்கள் போகிறப்ப எடுத்துகிட்டு என்ட்ரு ஆகிடுங்க, பால் காய்ச்ச முடியாது. ஏன்னா நாங்கள் இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் பண்ணது எல்லாமே ஆஃப்டர் ஒரு 7 o'clock மேலே தான் பண்ணும். நைட்டு பால் காய்ச்சுறதுங்கிறது அவ்வளோ நல்லா இருக்காதுங்கிறதுனால ஃபஸ்ட்டு டே நீங்கள் போகிறப்ப இந்த திங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திங்ஸ்லாம் வச்சுட்டு சண்டே தான் வந்து நாங்கள் காலையில் எந்திரிச்சு பால் காய்ச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது. அது வரைக்கும் நீங்கள் அந்த வீட்டில் குக்கிங்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் திங்ஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பண்ணோம். ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் எனக்கு இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்கள் பழைய அப்பார்ட்மெண்ட்டில் என்ன செட்டப்பில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் ஓரளவுக்கு இருந்ததுனால கிச்சனில் இருக்கிற திங்ஸ் அங்கே எப்படி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோமோ அதே மாதிரி தான் இந்த கிச்சனும் இருக்குது. அதனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இந்த திங்ஸ் நம்ம அங்கே இங்கே இப்படி தான் வச்சுருந்தோம் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இங்கேயும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 minutes தான், அதுக்குள்ளேயே நான் அந்த இடத்தெல்லாம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருந்தது. மொதல் நாள் வந்து நம்ம அந்த நான் சொன்ன மாதிரி அரிசி, பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸோட சாமியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நான் ஓரளவுக்கு கிளீனிங் மட்டும் பண்ணேன். அடுத்த நாள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து மெயினாக வந்து வார்ட்ரோப் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அட்டை பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ட்ரெஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீட்டாக ஃபோல்ட் பண்ணி தான் வச்சுருந்துருப்போம். அதனால் அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ரூமில் வந்து இந்த வீட்டில் இருந்த கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதுவும் ஆல்ரெடி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை போட்டுட்டு ஒரு சைடு ஹஸ்பண்டுக்கு ஒரு சைடு எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே வந்து கபோர்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருந்ததுனால நாங்கள் குட்டீஸ்க்காக தனியாக ஒரு வார்ட்ரோப் வந்து வாங்கிட்டோம். அந்தது இருந்ததுனால எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. குட்டீஸோட ட்ரெஸ்ஸஸ் டவல்ஸ் எல்லாத்தையும் தனியாக அதில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தனியாக வாங்கிட்டோம். இந்த இப்போ இருக்கிற கபோர்டில் என்னோடது ஒரு சைடும் ஹஸ்பண்டோடது ஒரு சைடும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த வேலை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30 to 40 minutes முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது ரொம்பவே ஈஸி. ஏன்னா வந்து கிச்சனில் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம குக்கிங் டெய்லி பண்ணிகிட்டே இருப்போம், அடுத்து ஒரு 2 days பண்ணணுங்கிறதுனால. ஆனால் நம்ம ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 sets மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நான் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஃபினிஷ் பண்ணிடலாம், நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து பெட்ரூமில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே கிச்சனில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஐட்டம்ஸ், நான் சாட்டர்டே வந்து தான் ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகிறதுனால சாட்டர்டே குக்கிங்க்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையுமே நாங்கள் வந்து ஃப்ரைடேவே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு சாட்டர்டே வந்து வேலை ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம குக்கிங்கும் ரொம்பவே சிம்பிளாக வந்து நான் அன்றைக்கி தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். தொக்கு பண்ணிவிட்டு அதுலேருந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டின்னருக்கு வந்து நம்ம அங்கே புது வீட்டில் போய் சமைக்க முடியாதுங்கிறதுனால நான் லஞ்சு செய்கிறப்பே சேர்த்து செஞ்சுட்டேன். அந்த சாப்பாடு இருந்ததுனால அதை சாப்பிட்டுட்டே நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அடுத்து வந்து நம்ம சண்டே காலையில் தான் வந்து பால் காய்ச்சிட்டு தான் சமைக்க முடியுங்கிறதுனால நான் இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பேர்ட் பண்ணி வச்சுட்டேன்.
ஓரளவுக்கு திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சதுக்கப்புறம் கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருந்தது. வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவே எம்டியாக, இது நம்ம வீடு தானா, இவ்வளோ நாள் நம்ம இந்த வீட்டில் தான் இருந்தோமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ஒரு இதாக இருந்தது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்பவே இந்த வீட்டில் இருக்கிறப்ப நம்ம ஊரில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்கும். அதனால இந்த வீட்டை விட்டு போகிறது எங்களுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான டெசிஷன் தான். பட் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு வந்து செட் ஆகலை அப்படிங்கிறப்ப நம்ம அடுக்கடுத்து வேற ஒரு ஆப்ஷனை வந்து தேடி தான் ஆகணுங்கிறதுனால தான் இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் பண்ணோம். அந்த லாஸ்ட் நாள் இந்த வீட்டை விட்டு நாங்கள் கிளம்புறப்ப எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் இந்த யூடியூப் மூலமாக எங்களுக்கு வந்து இந்த வீட்டில் எடுத்த நிறைய வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால அது எங்களுக்கு ஒரு மெமரிஸ் மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்லலாம் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அவ்வளோவா எடுத்ததே இல்லை. பட் இந்த யூடியூப்ங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமாக இந்த கரண்ட்டாக ப்ரீவியஸாக இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால எப்போ வேணும்னா நாங்கள் அந்த வீடியோஸை வந்து திரும்பி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கு வந்து நான் யூடியூப்க்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஒன்ஸ் ஃபைனலாக வந்து எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சுட்டு நான் அன்றைக்கி ஆஃப்டர்நூனே வந்து பாத்ரூமில் இருந்த பக்கெட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சுட்டேன். எல்லா திங்ஸஸுமே நாங்கள் வந்து டுக் டுக் யூஸ் பண்ணி தான் வந்து ஷிஃப்ட் பண்ணோம். டுக் டுக்ங்கிறது கம்போடியாவில் ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கல் தான். அங்கே வந்து நம்ம புக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொன்னால் அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் போதும். அவங்களோட ஹெல்ப் இருந்ததுனால தான் ஒரு 3-4 டேஸாக நாங்கள் டுக் டுக் யூஸ் பண்ணி தான் எல்லா திங்ஸுமே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஷிஃப்டிங் பண்ணிவிட்டு இங்கே புது அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு நாங்கள் திங்ஸஸ்லாம் வந்து சாட்டர்டே நைட்டே செட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு சண்டே காலையில் எழுந்திரிச்சு பால் காய்ச்சிட்டு அன்றைக்கி டே வந்து நம்மளால் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வீட்டிலேருந்து வர்றப்பயே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இங்கே புது அப்பார்ட்மெண்ட் ரீச் ஆகிறதுக்கே ஆல்மோஸ்ட் 8:00 மேலே ஆகிடுச்சு. வந்ததுமே நாங்கள் வந்து சரி எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லாஸ்ட் டே எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக திங்ஸ் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 80% வேலை நம்ம இதுக்கு முன்னாடி முடிச்சிட்டோம் அப்படின்னு தான் நான் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். பட் உண்மையானது வந்து அன்னைக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் நீட்டாக பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் அந்த ஃபைனல் டேயில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பாக்ஸஸ் போடுற மாதிரியே இல்லை. ஏன்னா நிறைய செடி இருந்தது, அதுக்கப்புறம் குட்டீஸோட டாய்ஸ், சைக்கிள், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பாட்டி ட்ரெயினர் அந்த இது, அதுக்கப்புறம் குட்டீஸோட இன்னும் கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது அது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு நம்ம பாக்ஸ் பண்ண முடியாத ஐட்டம்ஸ் இருந்ததுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நம்ம வீட்டில் வந்து நிறைய டெக்கோர் பீசஸ்லாம் வச்சுருந்துருப்போம், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சைஸஸில் இருக்கும், அதெல்லாம் ப்ராப்பராக பாக்ஸே பண்ண முடியல. இந்த மாதிரி இருந்ததுனால அந்த திங்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கி தான் எனக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 3 hoursக்கு மேலேயே ஆச்சு. அன்றைக்கி நாங்கள் வேலையெல்லாம் முடிக்கிறப்ப அரௌண்ட் ஒரு 12:00 கிட்டேயே ஆயிடுச்சு. அவ்வளோ நேரமும் 2 குட்டீஸும் எங்களுக்கு ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸ்பெஷலாக வந்து டோலு எனக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணா, நான் உட்காந்துக்கிட்டு அதை எடுத்துக்கூடும் இதை எடுத்துக்கூடுன்னு சொல்லுவான், அவனும் எடுத்து கொடுத்துட்டே தான் இருந்தான். ஃபுல்லாக அவன் வந்து அன்னைக்கு ஹஸ்பண்டை விடவே டோல் தான் அன்னைக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணா அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரூம் வந்து நம்ம முத நாளே முடிச்சிட்டதுனால நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மெயின் வந்து கிச்சன் தான். சரி ஃபஸ்ட்டு கிச்சனை செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிச்சனில் இருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கிச்சன் செட் பண்ணி முடிக்கவும் பூஜா பிளேஸையும் நம்ம கையோடு எடுத்து வச்சு செட் பண்ணிடலாம். ஏன்னா அடுத்த நாள் எந்திரிச்சு பால் காய்ச்சிட்டு நம்ம சாமி கும்பிடணுங்கிறதுனால பூஜா பிளேஸையும் அவர் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணி சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அது எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்குமே வந்து இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஏ ஈஸி டாஸ்க். அதில் வந்து நம்ம எப்படி இந்த ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.